எல்லாருக்கும் நமஸ்காரம். தினம் ஒரு ஸ்லோகம் பகுதியில் இன்னைக்கு நம்ம 95வது ஸ்லோகம் பார்க்கலாம். எந்த பிரச்சனையையும் தீர்க்கும் சக்தி வாய்ந்த சரபேஸ்வரர் மந்திரம் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ரீ கவச ஜலூஷர் இயற்றிய சூக்ஷம பீஜாட்சரங்கள் நிறைந்த சக்தி வாய்ந்த ஸ்ரீ சரபேஸ்வர மந்திர கவச்சம் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, தினம் ஒரு ஸ்லோகம் பகுதியில் இதுவரைக்கும் 95 ஸ்லோகங்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால், இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்மளோட சேனலில் நிறைய ஆன்மீக பகுதிகள் இருக்குது. எல்லாமே தனித்தனி பிளேலிஸ்ட்டாக நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். தினம் ஒரு ஸ்லோகம் பகுதியில் நிறைய பயனுள்ள ஸ்லோகங்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி மகா பிரிவான்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. பிரிவா சொன்ன ஸ்லோகம்ஸ், பரிகாரம்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். இதை தவிர பூஜை வீடியோஸ், பூஜை கோலம்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டென்சில் கோலம்ஸ், பெண்கள் நிறம்னு ஒரு புதிய பகுதி இருக்குது, அதுக்கப்புறம் விளாக்ஸ், இந்த மாதிரி நிறைய பகுதிகள் இருக்குது. ஸோ எல்லாமே பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க இன்றைய பதிவுக்குள்ளே நம்ம போகலாம். ஸ்ரீ சரபேஸ்வரரனுடைய மந்திர கவச்சம் பார்க்கறதுக்கு முன்னாடி, சரபேஸ்வரரை பற்றிய சில தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரபேஸ்வரனுடைய உருவப்படம் இப்போ உங்களுக்கு இமேஜில் வரும். மனித உடல், 8 கால்கள், 4 கரங்கள், கருடன் போன்ற மூக்கு, யாழியின் வாய், 2 பெரிய ரக்கைகள், அவரது காலடியில் வணங்கி நிற்கும் நரசிம்மம், இதுதான் சரபேஸ்வரனுடைய உருவம். நாராயணன் நரசிம்ம அவதாரம் எடுத்தபோது அவரது உக்கரத்தை தணிக்க அவரை விட உக்கரமாக வெளிப்பட்ட சிவ வடிவம் தான் சரபேஸ்வரருடைய வடிவம். ஸோ இவரை ஞாயிற்றுக்கிழமைகளில் 4:30 to 6 வரை உள்ள ராகு காலத்தில் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மனதை ஒரு நிலைக்கு கொண்டு வந்து நான் என்ற அகங்காரத்தை ஒழித்து சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் அருள்பவர் தான் சரபேஸ்வரர். சரபேஸ்வர மந்திர கவச்சத்தை எந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த திவ்ய கவச்சத்தை நம்ம சொல்லிக்கொண்டு இருக்கும் பொழுதே அதனுடைய மகிமையை நம்ம உணர முடியும். பல பேரை காப்பாற்றிய ஒரு கண் கண்ட மந்திரம் இந்த சரபேஸ்வர மந்திர கவச்சம். எல்லா நேரத்திலையும் எல்லார் கையிலும் இருக்க வேண்டிய ஒரு மந்திர கவச்சம் இந்த சரபேஸ்வர மந்திர கவச்சம். இப்போது இதை எந்தெந்த சூழ்நிலைகளில் நம்ம படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வீட்டில் இருக்கும் பொழுதும் சரி, வெளியில் இருக்கும் போதும் சரி, சில பேருக்கு இனம் புரியாத ஒரு பயம் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் இந்த சரபேஸ்வர மந்திர கவச்சத்தை நம்ம பாராயணம் செய்யலாம். சில பேருக்கு திருமணம் தடைப்பட்டு கொண்டே வரும், எதிர்பார்த்த வரன் அமையாது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகளில் ஸ்ரீ சரபேஸ்வர மந்திர கவச்சம் பாராயணம் செய்யலாம். தீய கனவுகள், அதாவது ஒரு பயங்கரமான கனவு கண்டிருப்பாங்க, ஸோ அதில் வந்து அலறி அடித்து பெருங்குரல் எழுப்பி ஸோ அந்த மாதிரி சத்தம் கொடுக்கறது, அந்த மாதிரி நேரங்களில் சரபேஸ்வர மந்திரம் பாராயணம் செய்யலாம். கணவரினுடைய தீய நடத்தையினால குடும்பமே ஒரு நெருக்கடியான சூழ்நிலைக்கு தள்ளப்படுறது இல்லையா, ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம பாராயணம் செய்யலாம். பெண்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, படிப்பு வேலை விஷயமாக வெளியில் போகும்போது சில தீயவர்களினுடைய தகாத செயல்களினால் துன்புறுத்தப்படும் பொழுது இந்த மந்திர கவச்சத்தை பாராயணம் செய்யலாம். அதே மாதிரி காலேஜு போகக்கூடிய குழந்தைகள், ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைகள் பார்த்திங்கன்னா, இந்த காலகட்டத்தில் அனுப்பிச்சிட்டு பெற்றோர்கள் வந்து ரொம்ப வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு தான் உட்காந்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் இந்த சரபேஸ்வர மந்திர கவச்சம் பாராயணம் செய்யலாம். சில மாணவர்களுக்கு வந்து தைரியம் இல்லாமல் இருப்பாங்க, அவங்களும் இந்த மந்திர கவச்சத்தை பாராயணம் செய்யலாம். இப்போது பதிவுக்குள்ளே போகலாம். ஓம் நரசிம்ம உக்ரம் உடைத்து வந்த பரமசிவம் பறவையாய் எழுந்த என் கோவே, ஹர ஹர எனச் சொல்லி ஆனந்தமாக்கி உன்னை உரத்த குரலில் கூவி அழைப்பின் சாலுவேசா என்றே. சிரம் இரண்டும் கண் மூன்றும் கூறிய மூக்குடனே, கரம் நான்காய் என்னை காத்தருளும் கருணாகரனே, பரம்பொருளே சரபேஷா வாழி வாழியே. மிகவும் எளிமையான ஒரு ஸ்லோகம். ஸ்ரீ கவச ஜலூஷர் இயற்றிய சூக்ஷம பீஜாட்சரங்கள் நிறைந்த சக்தி வாய்ந்த ஸ்ரீ சரபேஸ்வர மந்திர கவச்சத்தை தினமும் குறைந்தது 21 முறை பாராயணம் செய்யணும். சுவாமிக்கு நம்மளால் முடிஞ்ச நைவேத்தியம் எப்பொழுதும் போல செய்யணும். இந்த திவ்ய கவச்சத்தை சொல்லிக்கொண்டு இருக்கும் பொழுதே இதோட மகிமையை நம்ம உணரலாம். பல பேரை காப்பாற்றிய கண் கண்ட மந்திரம் இது. அனைத்து நேரங்கள்லையும் எல்லாருடைய கையிலும் இருக்க வேண்டிய ஒரு மந்திரம், எல்லாருக்கும் வந்து கிடைத்த ஒரு பொக்கிஷம் அப்படின்னே சொல்லலாம். இக்கட்டான சூழ்நிலையில் நமக்கு உதவக்கூடிய ஒரு மந்திரம் இந்த சரபேஸ்வர மந்திர கவச்சம். உங்கள் எல்லாருக்குமே மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு அருமையான பதிவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகா பிரிவாச்சரணம். ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம்.